ஐந்து ஆண்டுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளை உருவாக்கிய நமது டெக்ஸ்டர் அகாடமியில் TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 VAO எக்ஸாம்ஸ், ரயில்வே NTPC JEE குரூப் D தேர்வுகள், பேங்க் எக்ஸாம் IBPS, SBI, RBI க்கான கிளர்க் PO எக்ஸாம் மற்றும் TRB, TNEB, SSC, JEE போன்ற டெக்னிக்கல் தேர்வுகளுக்கும் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகள் நடைபெறுகிறது. ஃபார் காண்டாக்ட் 7305533533. வெல்கம் டு எக்ஸாம் ஸ்ரீடி. ஆவின் நிறுவனம் உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கூடுதல் அவகாசம் வழங்கியிருக்காங்க. அதை பற்றின தகவலை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆவின் நிறுவனத்தில் காலியாக உள்ள சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் எனப்படும் மூத்த தொழிற்சாலை உதவியாளர் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடந்த மாதம் அறிவிப்பு வெளியாகி இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ அந்த பணிகளுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கிறதுக்கு 15/12/2020 தான் வந்துட்டு இறுதி நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த டேட்டை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11/12/2020 மாலை 5:30 வரை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதுவரை நீங்கள் பதியாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. அண்ட் மேற்கொண்டு இன்னொரு தடவை உங்களுக்கு இந்த தகவலை நான் முழுசாக சொல்கிறேன். ஸோ இது எந்த நிறுவனத்துக்கானது அப்படின்னா ஆவின் நிறுவனத்துக்கானது. பணியின் பெயர் மூத்த தொழிற்சாலை உதவியாளர் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட். ஸோ இந்த பதவி தான். அண்ட் மொத்த பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 460 அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 11/12/2020. ஸோ முன்னாடி வந்துட்டு 5/12/2020 இருந்துச்சு, இப்போ 11/12/2020 வரை லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 4 டைம் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பதிஞ்சுக்கலாம். அண்ட் இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். ஆஃப்லைன் அப்ளிகேஷன்லாம் கிடையாது, ஆன்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். இது எந்தெந்த காலி பணியிடங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் டைரியிங், ஸோ அதுக்கு 170 காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் லேப், அதுக்கு 20 காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதுக்கு 70 காலி பணியிடங்கள். அண்ட் நெக்ஸ்ட் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் அட்மின், 70 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங்க்கு 60 வேகன்சிஸ், அண்ட் தென் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்க்கு 70 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குறைந்தபட்சம் 18 முதல் அதிகபட்சம் 38 இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 18-38 நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமம் தான், நீங்கள் 10th அல்லது டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு ஒரு போஸ்டிங்க்கும் ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு ஐடிஐ அந்த டிகிரி இருக்கு இல்லையா, ஸோ அது சம்மந்தமான ஒரு படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு எந்தெந்த கல்வி தகுதி கேட்டிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இதற்கான மாத ஊதியம் பார்த்தீங்க அப்படின்னா 15,700 50,000 வரை ஊதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்க கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 280 ரூபாயும் எஸ்சி எஸ்டி PWD கேண்டிடேட்ஸ்க்கு 100 ரூபாயும் விண்ணப்ப கட்டணம்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆவின் நிறுவனத்தோட அஃபீஷியல் சைட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரீசெண்டாக என்னென்ன வந்துட்டு அறிவிச்சிருக்காங்களோ, ஸோ இப்போ ஏதாவது வேகன்சி இருக்குது, ஸோ அந்த மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த அறிவிப்புகள்லாம் இங்கே ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கு. அண்ட் இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பதவிக்கான லாஸ்ட் டேட் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. 11/12/2020 5:30 வரை வந்துட்டு நீங்க பதிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா SFA ரெக்ரூட்மெண்ட்டாக தான் சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் மூத்த தொழிற்சாலை உதவியாளர். ஸோ இந்த பணிக்கான லாஸ்ட் டேட் அப்ளை 11/12/2020 5:30 வரை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே தான் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ ப்ரொசீட் டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அண்ட் இதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளிகேஷனை வந்துட்டு பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அவங்களாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்துட்டு செக் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி. ஸோ இதுக்கு உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் உங்களோட ஆதார் நம்பர். ஸோ அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஃபார்மேட். ஸோ இதுவரை நீங்கள் பதியாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பதிஞ்சுக்கலாம். 460 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.